இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படமா டிமோ ஜான்டோட இயக்கத்துல வெளியான மே யூ படத்தோட கதையை தான் பார்க்க வீடியோக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பர்சனை வந்து காட்டுறாங்க ரொம்ப இருக்காரு அவரோட பேர் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வீட்டை வந்து காட்டுறாங்க அந்த வீட்டுக்குள்ள சில திங்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போறாங்க அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சூனியக்காரி ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து போயிட்டு இருக்காங்க அங்க வந்து ஒரு செல்லார் டோர் மாதிரி இருக்கு அந்த டோரை திறந்துட்டு அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போறாங்க அங்க பாத்தீங்கன்னா சில பூஜையெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணு வந்து கேட்கறாங்க நான் சொன்னேன் உங்ககிட்ட நிறைய பொருள்கள்லாம் எடுத்துருவா அப்படின்னு அது எல்லாத்தையும் வந்து நீ எடுத்துட்டு வந்தியா நான் சொன்னதை வந்து செஞ்சியான்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அவன் என்ன பண்றான் என்னால முடிஞ்சது இதுதான் இப்போதைக்கு இதை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அவனோட பாக்ஸை திறந்துட்டு உள்ள வந்து கொஞ்சம் முடியும் நிறைய பணமும் வச்சிருந்துருக்கான் அந்த பணத்தையும் அந்த முடியையும் கொண்டு போய் அவங்க கிட்ட வந்து கொடுக்குறான் அதை வாங்கின அந்த சூனியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா அந்த முடியை எடுத்து தன்னோட வாய்க்குள்ள வந்து போட்டுக்கிறாங்க ஒரு துணியை சுத்தினதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வந்து அப்படியே நெருப்புல காமிச்சு எரிச்சிடறாங்க அந்த முடியை முழுங்கினதுக்கு அப்புறம் அவங்க வந்து அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா அவரோட அந்த கொண்டு வந்தவர் பாத்தீங்கன்னா ஒரு சூட் கேஸ் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பணமா வந்து குமிஞ்சு கிடக்குது நிறைய பணம் வந்து கீழேயும் மேலேயும் வந்து பறந்துகிட்டே இருக்கு தான் வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஆயிட்டும் நினைச்சிட்டு அவர் ரொம்ப சந்தோஷத்துல போறாங்க அப்பதான் அந்த படத்தோட டைட்டிலே வந்து போறாங்க மே த டெவில் டேக் யூ இப்ப அந்த டைட்டில் கார்டு போடும்போது இவரோட பேக் ஸ்டோரி என்னன்னு வந்து பார்க்கலாம் இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லட்சுமணா இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய பணம் வந்து கிடைச்சிருச்சு இந்த பணத்தை வச்சு இவர் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரரா வந்து மாறி இருப்பாங்க இவர் இந்த மாதிரி ஒரு ஏழையா இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க அவங்களுக்கு பிறந்த ஒரு பொண்ணு தான் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயினான ஆல்பி இவர் வந்து இப்ப பணக்காரர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃபார்மர் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க வந்து பிறந்து வந்திருக்கும் சின்ன பொண்ணு வந்து நாரா பெரிய பொண்ணு வந்து மாயா ஒரே ஒரு பையன் இருந்திருப்பான் அவங்களோட பேர் வந்து ரூபன் அந்த ஆக்ட்ரஸோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க ஒய்ஃபோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி இவங்க அஞ்சு பேர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க

இப்போ வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டாங்க அவங்க வந்து ஒரு ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணிட்டு அப்பா ஒருத்தர் வந்து அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கு அந்த இடத்த விட்டு நாங்கள் வந்து அவங்க வேற இடத்துல போய் வந்து உட்காடுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கால் வருது இந்த மாதிரி உங்க அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க டக்குன்னு வந்து பாருங்க அப்படின்னு வந்து ஒரு கால் வருது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதறி அடிச்சு போய் அவங்கள வந்து பார்க்க போறாங்க சரியா வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவங்க அப்பா வந்து பார்க்க போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் செகண்டா ஒரு ஒய்ஃப் வந்து இவங்க கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அவங்க அவங்களோட பிள்ளைங்க எல்லாத்தையும் வந்து இவங்க பாக்குறாங்க அப்ப அங்க இருக்க அந்த மாயான்ற பொண்ணு வந்து சொல்றாங்க வந்துட்டியா உனக்கும் வந்து கால் பண்ணிருப்பாங்க போல ஆமா தான் நான் வந்தேன் அப்ப அந்த மாயா வந்து சொல்லுவாங்க இங்க பாரு ஆல்ஃபி நான் வந்து உங்களுக்கு எளிமையெல்லாம் வந்து கிடையாது ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க வேண்டிய நேரம்தான் இது வா அப்பா போய் பாக்கலாம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா அவரை போய் பார்க்க போறாங்க அப்ப அந்த ரூபன் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃபிரண்ட் இருந்திருப்பாங்க அவங்களோட பேர் வந்து லில்லி அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இருக்கத பாத்தோடனே அந்த பொண்ணுக்கு வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும் உடனே மாயா என்ன பண்ணிருந்திருப்பாங்கன்னா ஏ அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில போன வந்து சொல்லியிருந்திருப்பாங்க சரின்ட்டு அந்த ரூபன் என்ன பண்ணி இருந்திருப்பானா அவங்க கேர்ள் ஃபிரெண்டை கூட்டிட்டு வெளியில போய் இருந்திருப்பான் இப்ப அந்த ரூம் குள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாயாவும் நம்ம ஆல்ஃபி மட்டும் தான் இருந்திருப்பாங்க அப்ப அந்த மாயா வந்து ஆல்ஃபி கிட்ட சொல்றாங்க எங்க அப்பா வந்து செகண்டா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க நல்லா தான் இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நாங்க வந்து பேங்க் கிராப்ட் ரொம்ப வறுமையில தான் இருக்கும் கடைசியா இருக்கிறது எங்க அம்மா வந்து நிறைய அசட்டு இருக்கான்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு வில்லா இருக்கதா வந்து அவங்க சொல்லி இருந்திருக்காங்க அந்த வில்லாவும் உன்னோட பேர்ல தான் இருக்குன்னு வந்து சொல்றாங்க அதை பத்தி நீ சொல்லு அதை வந்து நாங்க விற்கிறதா இருக்குன்னு சொன்னோன்னே சரி என்னமோ பண்ணி தொல்லுன்னு நம்ம ஆல்ஃபி வந்து சொன்னோன்னே அந்த மாயா என்ன பண்ணுறாங்கன்னா சரி இதை வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன் சொல்லிட்டு அவளும் வெளியில் போய் தந்துருப்பான் இப்போ அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோய் வந்து தாக்கப்பட்டு அப்படியே உடம்பு முழுக்க வந்து ரத்தமாக அங்கங்கே வந்து வர ஆரம்பிச்சிருந்துருக்கும் அம்மா போட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ அந்த ஸ்டேஜை பார்த்தோன்னே நம்ம ஆல்ஃபிக்கு வந்து தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருந்துருக்கும் இப்போ தான் எனக்கு வந்து உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சின்ன வயசில் எங்களை விட்டுட்டு நீ தனியாக வந்து போயிட்டேன் அப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அந்த கஷ்டத்தை விட இப்போ நீ படுற கஷ்டம்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசு இல்லை அம்மா விட்டுட்டு நான் வளர்ந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப அதிகம் என்னை விட்டுட்டு நீ வந்து போயிட்டேன் உனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைன்ற மாதிரி வந்து பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குனு லைட் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் அவங்க அப்பா இவ்வளோ நேரம் வந்து கண்ணை மூடிட்டு இருந்தவர் இப்போ டக்குனு வந்து இவளோட கையை வந்து பிடிச்சிக்கிறாரு அந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க பயந்து போனால் நம்ம ஆல்ஃபி என்ன பண்ணாங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க அப்போ அங்கே இருக்க ஒரு திரைக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து நிற்கிற மாதிரி இருக்கு அது வந்து ஒரு பேய் மாதிரி வந்து காட்டுறாங்க நெகெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பக்கத்தில் வர மாதிரி இருக்கு டக்குனு அந்த லைட் வந்து ஆன் ஆகுது அந்த பேய் வந்து மறைஞ்சு போயிருது இவங்க அப்பாவோட கை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பேயோட கை மாதிரி வந்து மாறுற மாதிரி இருக்கு இதை பார்த்தோனே நம்ம ஆல்ஃபிக்கு வந்து தூக்கி அடிச்சு போயிருது அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணா டக்குன்னு அப்படியே நம்ம ஆல்ஃபியை வந்து கழுத்த பிடிச்சி நெருக்க பாக்குறாங்க இவ்வளவு வந்து பதிலுக்கு கழுத்த பிடிச்சி நெருக்கிறாங்க அப்போதைக்கு பாத்தீங்கன்னா இவ போட்ட அந்த சவுண்ட்ல வெளியில இருந்து எல்லாருமே உள்ள ஓடி வந்துடுறாங்க என்ன விடு விடுன்னு சொல்லி இவ வந்து கத்துறான் அவங்க அப்பா விடுற மாதிரி தெரியல டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டோன்னே ரூபன் மேல வந்து அவர் விழுந்துறாரு ரூபன் பிடிச்சி அந்த லில்லி மேல வந்து தள்ளி விட்டுறான் அப்படியே ரெண்டு பேரும் வந்து கீழே விழுகிறாங்க அப்ப அவங்க அப்பா வந்து அப்படியே வாந்தி எடுக்கிறாங்க ரத்தமா வெளியில வருது அந்த லில்லியோட முகம் முழுக்க வந்து ஒரே ரத்தமா இருக்கு ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க அப்புறம் எல்லாருமே தூக்கி அவங்க அப்பா வந்து மேல படுக்க போட்டுறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம ஆல்ஃபி வந்து வெளியில வந்துடுறான் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அந்த ஃபார்மர் ஆக்டர்ஸ் லட்சுமி அவங்கள வந்து மீட் பண்றாங்க நீ வந்துட்ட போல சரி பாத்துட்டு இல்ல இனிமே எதுக்கு இருக்க கிளம்புன்ற மாதிரி வந்து சொல்லி இருந்திருப்பாங்க உடனே என்ன பண்றா கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்து போறான் அங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து யாருமே கிடையாது இவங்க மட்டும் தான் வந்து தனியா இருக்காங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஈவினிங் வந்து நல்ல மழையா வந்து பெய்து இடி இடிக்குது அப்ப அந்த இடியில பாத்தீங்கன்னா மழை அந்த தண்ணி வந்து விண்டோ வழியா உள்ள வர மாதிரி இருந்திருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விண்டோவை வந்து சாத்துறதுக்காண்டி வந்து போய் இருந்திருப்பாங்க அப்ப அங்க இருக்க போட்டோ வந்து கீழே விழுந்து கடந்து வந்திருக்கும் அப்ப அந்த போட்டோ எடுத்து நம்ம வந்து பாக்குறாங்க அதுல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வில்லா வந்து இருக்கு அதை வந்து விற்கணும் சொல்லி பேசினாங்க பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் லெஸ்மனா வந்து இவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேரும் அந்த வீட்டுல தான் வந்து இருந்திருப்பாங்க அந்த வீடு தான் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த சூனியக்காரி ஒருத்தவங்களை வந்து காமிச்சாங்க இல்லையா அந்த வீடு தான் அது சோ அந்த வீட்டை வந்து இவ பாக்குறான் பின்பக்கம் அந்த போட்டோ பிரேம் திருப்பி பார்த்தா அந்த வீட்டோட சாவி வந்திருக்கு சரி எல்லாரும் வந்து சொல்றாங்க நம்ம அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு உண்மையிலேயே அந்த வீட்டுல வந்து என்னதான் இருக்கு நம்ம அப்பாவோட பாஸ்ட் என்னன்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஆல்பி என்ன பண்றாங்கன்னா அந்த சாவி எடுத்துக்கிட்டு ஒரு பஸ்ல கிளம்பி அந்த ஊருக்கு வந்து போய் சேர்றாங்க அப்படியே நம்ம ஆல்பி என்ன பண்றாங்கன்னா அந்த கதவை திறந்துட்டு உள்ள வந்து போறாங்க எல்லா இடத்தையும் வந்து சுத்தி பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா கூட இருந்த அந்த சின்ன வயசு ஞாபகம் தான் வந்து வந்து போகுது அங்க வந்து ஒரு கீபோர்டு ஒண்ணு இருந்திருக்கும் அதுல வந்து இவ சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மா கூட சேர்ந்து வாசிக்கிற அந்த ஞாபகம் நிறைய வந்து போயிட்டே இருந்திருக்கும் அந்த பழைய போட்டோ எல்லாத்தையும் வந்து பாத்துட்டே வந்திருப்பான் அப்ப டக்குனு பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் பேசுற சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருந்திருக்கும் பின்னாடி திரும்பி பாக்குறேன் அது வேற யாருமே இல்ல இவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வந்து அங்க வந்து அப்பா அவங்க என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வழியா இந்த வீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் எப்படியாச்சும் ஆல்பி பேசி இந்த வீட்டை வந்து நம்ம வித்துறோம் வேற வழியே இல்ல நமக்கு வந்து நிறைய கடன் இருக்கு ஏன்னா இவங்க அப்பா வந்து அந்த சூனியக்காரி கிட்ட அந்த சூனியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பணக்காரர் ஆய்ந்திருப்பாங்க பணக்காரர் ஆனதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ரஸ் வந்து கல்யாணம் பண்ணிருந்திருப்பாங்க ஆனா அதுக்கு அடுத்து ஒரு சில வருடங்களே பாத்தீங்கன்னா அவரோட பிசினஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்ல போய் அவங்க வந்து மிகப்பெரிய நஷ்டத்துல வந்து போய் நின்னுるபாங்க அதனாலதான் பாத்தீங்க இவங்க பணம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தேندிருக்காதே அதனாலதான் பாத்தீங்க இவங்க என்ன பண்ணနေஇருப்பாங்கனா இவருக்கு பின்னாடி என்னென்ன சொத்து இருக்கு எல்லாத்தையும் வந்து தேடிட்டே வந்துနေறபாங்க அப்ப இவங்களோட ஃபர்ஸ்ட் வைபான இந்த ஆல்பியோட பேர்ல ஒரு வில்லா இருக்குத வந்து கண்டுபிடிச்சிနေறபாங்க இப்போ அந்த வீட்டை விற்கிறது காண்டிதான் இவகிட்ட வந்து இந்த மாதிரி அடி போட்டுட்டு இருந்தேندிருக்காங்க இதை உசாரா தெரிஞ்சுகிட்ட நம்ம ஆல்பிய என்ன பண்றாங்கனா அவங்க கிட்ட வந்து போறாங்க ஆமா இவ்ளோ பெரிய ஆளா இருக்கீங்க கொஞ்சம் கூட உங்ககிட்ட வந்து காசு இல்ல என்னதான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேனே இந்த மாதிரி அவன் வந்து காச சேர்த்து வச்சான் ஆனா பிசினஸ்ல வந்து எல்லாமே செலவாகி போச்சு நாங்க என்ன பண்றது இப்போ அவன் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து படுத்துட்டான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கான அந்த பணத்தை கூட எங்களுக்கு கொடுக்க வந்து காசு இல்ல என்ன பண்றது இந்த வீட்டை தான் வித்தாங்கணும் ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு வந்து இந்த வீட்டை வைக்கிறதுக்கு வந்து நீ ஒத்துழைச்சுப்போம் அப்படின்னு இது இவங்களோட சித்தி அந்த மாதிரி பேசினோடனே இவங்களுக்கு வந்து செம்ம கோம் வந்துருக்கும் ஏத்து பேச ஆரம்பிச்சிருந்திருப்பான் இதை பாத்துக்கிட்டே இருக்க அந்த லட்சுமியோட சின்ன பொண்ணு இருக்காங்க இல்லையா மாயா அவங்க என்ன பண்ணி இருந்திருப்பாங்கன்னா டக்குனு ஆல்பியை வந்து அரைஞ்சிராங்க கோப்பர நம்ம ஆல்பி வந்து என்ன பண்ணாங்கன்னா டக்குனு எந்திரிச்சு போய் ரூம்ல வந்து உட்காந்துக்கிறாங்க சாப்பிடாம கூட இந்த பக்கம் இந்த சண்டை வந்து அப்படியே முடிஞ்சு போய் நினைக்கும் இந்த ரூபன் என்ன பண்ணானா மனசு கேட்காம அவன் என்ன பண்றான் சாப்பாடு எடுத்துட்டு ஆல்பிய பாக்கறக்காண்டி வந்து போறான் அங்க போனதுக்கு அப்புறம் இங்க பாரு அவங்க பண்ணதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்காத இந்த இதை எடுத்து நீ சாப்பி நான் வந்து எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவளும் வந்து சொல்றான் உண்மையிலே உங்க ஃபேமிலியே நீ ஒருத்த மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மத்தபடி எல்லாருமே விஷமா தான் இருக்காங்கன்னு அவளும் வந்து சொல்லியிருந்திருப்பான் அப்படியே கொஞ்சம் நேரத்திலே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கூப்பிடுற சவுண்ட் வந்து கேக்குது இவன் என்ன பண்றான் சரி நான் வரமான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே போறான் இப்போ இவன் மட்டும் தான் வந்து அங்க தனியா இருக்கான் அப்ப அவ என்ன பண்றான் சரி இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னொரு ரோம் இருந்திருக்கும் அந்த ரோம் குள்ள போய் பாக்குறான் அங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் போட்டோ அது இதுன்னு நிறைய பொருள்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து அவ பாக்குறான் பார்த்தோன்னே அவளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருது ஒருவேளை நம்ம அப்பா வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிதான் இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் அடைஞ்சிருப்பார் போல தான் வந்து டக்குன்னு பணக்காரரா ஆனா அவர் டக்குன்னு இவ்வளவு சீக்கிரமா வந்து ஏழையாக மாறிட்டார்ன்ற வந்து அவ வந்து புரிஞ்சுக்கிறான் உடனே அவன் என்ன பண்றான் இதை சொல்றதுக்காண்டி வெளியில போக பாக்குறான் அவங்களை தேடி அட் த சேம் டைம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரூபனோட அவங்க அம்மா வந்து இவனை கூப்பிட்டாங்க இல்லையா சோ எதுக்கு கூப்பிட்டான்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பெரிய டோர் ஒண்ணு இருந்திருக்கும் செல்லர் டோர் அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த டோரை திறந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவும் அந்த சூனியக்காரையும் வந்து அங்க சூனியம் பண்றதுக்கான வேலை எல்லாம் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க இப்போ இந்த ரூபனோட அவங்க அம்மா என்ன சொல்லி இருந்திருப்பாங்கன்னா இந்த கதை வந்து தர இதை திறந்துட்டு உள்ள போய் பாரு உள்ள வந்து ஏதாச்சும் நகை எது வேணாலும் இருக்கலாம் அதனால தான் வந்து இது பூட்டி கிடைக்குதுன்னு வந்து நினைக்கிறேன் இதை உடைச்சிட்டு உள்ள போன வந்து மாய சொல்லி இருந்திருப்பாங்க அவங்க அம்மா வந்து சொல்லி இருந்திருப்பாங்க சோ அவன் என்ன பண்றான் அந்த கதவை உடைச்சிட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போலான்னு பார்க்குறான் அப்ப டக்குனு இந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோயின் ஆல்பி வந்து என்ன சொல்றாங்க ஆனா உள்ள போகாத நான் வந்து மேலே பார்த்தேன் நிறைய போட்டோ நிறைய திங்ஸ்லாம் இருக்கு எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு இந்த வீட்டுல வந்து ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு நினைக்கிறேன் யாரும் உள்ள போகாதீங்கன்ற மாதிரி வந்து பேசியிருந்திருப்பா அப்ப அந்த சித்திக்கார என்ன பண்ணியிருந்திருப்பா நீ ஏண்டி அதெல்லாம் வந்து சொல்ற உனக்கு என்ன வேலை நீங்க இருக்கேன்னா இரு இல்லைன்னா கிளம்பி போன்ற மாதிரி வந்து பேசியிருந்திருப்பா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போடும்போது போது பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து அந்த நாரான ஒரு சின்ன பொண்ணு வந்துருப்பாங்க இவங்களுக்கு அந்த சின்ன பொண்ணு வந்து இவங்க அம்மாவோட காலவே வந்து பார்த்துட்டே இருந்திருப்பா ஏன்னா ஏதோ ஒரு உருவம் வந்து இவங்க அம்மாவோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்திருக்கும் அம்மான்னு சொல்லி கத்துவான் டக்குன்னு அந்த லட்சுமியை பிடிச்சி அந்த பேய் உள்ள போய் இருந்திருக்கும் எல்லாரும் வந்து பதறிட்டே இருந்திருப்பாங்க மாயா வந்து ரொம்ப கத்துவா இவங்களுக்கு வந்து உள்ள போறதுக்கு வந்து ரொம்ப பயமா இருந்திருக்கும் அந்த ரூபன் கிட்ட சொல்லி போய் அம்மா பாரு பாருன்னு வந்து அந்த மாயா வந்து கத்துவா அவனும் வந்து போக பயந்துட்டே இருந்திருப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாயா என்ன பண்ணியிருப்பானா நான் போய் அம்மா வந்து காப்பாத்துறேன் சொல்லிட்டு செல்போன் லைட் அடிச்சுட்டு உள்ள போனான்னு பாப்பா அப்ப பாத்தீங்கன்னா உள்ள இருந்து அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பான் டக்குன்னு வெளியில வந்துருப்பாங்க இந்த மாயாவை பிடிச்ச அப்படியே வந்து அடிச்சு தூக்கி போட்டு அவளோட கையை வந்து கடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க வடியில வந்து அந்த மாயா கத்துக்கிட்டே இருந்திருப்பான் இதை பாக்குற நம்ம ஆல்பி என்ன பண்ணிருப்பாங்கன்னா தூரத்துல இருக்க ஒரு சுத்தியில் எடுத்துட்டு வந்து டக்குன்னு அவங்க அம்மாவோட தலையிலேயே வந்து அடிக்கிறான் அடிச்சோடே அப்படியே அவங்க அம்மா கீழே விழுந்துறாங்க அதாவது அந்த பேய் அவங்க கீழே விழுந்தோடனே மாயாவை கூப்பிட்டுட்டு வந்து இந்த பக்கம் வந்துடுறான் அவட கை பார்த்தீங்கன்னா கடிச்சு போனதுல ரொம்ப ரத்தமா இருந்திருக்கு சதையே இல்லாம இருக்கு அந்த இடத்துல டக்குன்னு அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அப்படியே எல்லா பக்கத்து வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து பயம் கொடுத்துட்டு அங்க இருக்க பொருள்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்குது உடைச்சிட்டு அப்படியே அந்த வீட்டோட ஜன்னலை உடைச்சு அப்படியே எகிரி குச்சு வெளியில பாத்தீங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கு ஏன்னா இந்த வீடும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காட்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கு சுத்தி எந்த விதமான வீடு கூட வந்து பக்கத்துல வந்து கிடையாது கிடையாது ஸோ அந்த காட்டுக்குள்ளே வந்து தப்பிச்சு ஓகிற மாதிரி வந்து காட்டுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபி என்ன பண்ணியிருந்துருப்பாங்கன்னா மாயாவோட கைக்கு வந்து கட்டுப்பட ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க அப்போ அவகிட்ட மட்டும் தான் வந்து ஃபோன் இருந்திருக்கும் அந்த ஃபோனில் மட்டும் தான் வந்து சார்ஜ் இருந்திருக்கும் ஸோ அவள் என்ன பண்ணியிருந்திருப்பானா ரோபன் கிட்ட வந்து அந்த ஃபோனை கொடுத்துட்டு இந்த இடமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது பக்கத்தில் வந்து வீடு வீடு எதுவுமே வந்து கிடையாது நீ வந்து போலீஸ்க்கோ யாரோ ஒருத்தருக்கு வந்து இந்த ஃபோன் பண்ணி கூப்பிடு ஒருவேளை அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருங்க அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணேன்னா மாயாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் வில்லேஜ் இருக்கான வந்து தேடி போறேன் ஏன்னா ஹைவோட கையில வந்து அடிபட்டுருக்கு இது வந்து அவளுக்கு மிகப்பெரிய இன்ஃபெக்ஷன் வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன் அதனால நான் வந்து அவளை கூட்டிட்டு போறேன் நீ வந்து இங்கேயே இருந்து நாரா வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பி என்ன பண்றாங்கன்னா மாயாவை கூட்டுக்கிட்டு வெளியில வந்து லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க இங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரூபோனும் நாரோ மட்டும் தான் வந்து தனியா இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து வெளியில போக ஆரம்பிச்சிருப்பாங்க நல்ல இருட்டான நேரம் ரொம்ப மழையும் வந்து பேஞ்சுகிட்டே தான் இருந்திருக்கு அப்ப மாயா வந்து ஒரு பேக் ஒண்ணு போட்டு இருந்திருப்பாங்க அந்த பேக்ல தான் கை கைரேட்டு எல்லாமே இருக்கும் அதை எடுத்து அடிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க அப்ப குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா வந்து முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு அதாவது மாயாவோட அவங்க அம்மா அவங்க வந்து தூரத்தில் நின்று ஏதோ ஒரு உயிரினத்தை கொண்டு அதை வந்து எடுத்து சாப்பிடுற மாதிரி இருந்திருக்கு அதை பார்த்தோன்னே வந்து மாயா கத்த ஆரம்பிச்சிடறான் இந்த உடனே இந்த ஆல்ஃபி என்ன பண்றாங்க ஏ கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இழுத்துட்டு அந்த சைட்ல போய் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க அவங்க அம்மா வந்து அப்பதைக்கு திரும்பி பாக்குறாங்க அங்க வந்து யாருமே இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த பக்கம் நடந்து போயிடாங்க உடனே ஆல்ஃபியா என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை அவங்க போயிட்டாங்களான்னு சொல்லி பாக்கிறதுக்காண்டி லைட் அடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து போய் பாக்குறாங்க அதே சமயம் நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா ஆல்ஃபியோட பேக்ல இருந்து ஒரு புக் மாதிரி ஒன்னு இருக்கு அந்த புக்கை வந்து எடுக்கிறான் அந்த புக்கோட பேஜஸ் வந்து திருப்பி பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த கிரெடிட் சீன் வரும் பாத்தீங்களா அந்த கிரெடிட் சீன்ல நிறைய பேஜஸ் வந்து காமிச்சிட்டே வந்து இருப்பாங்க என்ன பண்ணிருப்பானா பேசிக்கலி இவங்க அப்பா வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவர் என்னெல்லாம் பண்றாரு அவரோட சொத்தெல்லாம் என்ன அவர் என்னென்ன பிசினஸ் பண்றாரு எப்படி பேங்க் ஆனாரு அவங்க எல்லாரையும் வந்து கொலை பண்ணுற ஒரு நோக்கத்துல என்ன பண்ணிருப்பானா அவங்களோட அந்த செய்திகள் எல்லாத்தையும் வந்து ஒரு புக்லெட் மாதிரி வந்து போட்டு வச்சிருப்பாங்க அதுல நிறைய பேரோட முகத்தை வந்து அடிச்சடிச்சு வச்சிருப்பான் தட் மீன்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து இவளுக்கு பிடிக்காத மாதிரி அதாவது இவங்களோட பேச தான் இந்த ரூபன் மாயா இந்த லக்ஷ்மி இவங்களோட முகத்தை எல்லாத்தையும் வந்து அடிச்சு வச்சிருந்திருப்பா அதை பார்த்தோடே வந்து இந்த மாயாவுக்கு வந்து புரிஞ்சு போயிடும் அப்ப நீ தான் வந்து எங்களை கொலை பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியா என்ன இதுக்கு வந்து நீ இந்த நடராத்திர வந்து என்ன கூட்டிட்டு வந்த என்னை வந்து நீ இப்படி கூட்டிட்டு வந்து கொலை பண்ண பாக்குறேன்னு சொல்லி அந்த மாயா வந்து கேட்டோன்னு இங்க பாரு அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது நீ வந்து நம்பு என்ன நம்பு அப்படின்னு இந்த ஆல்பி வந்து சொல்றாங்க ஆனா அந்த மாயா வந்து கேட்கற மாதிரி இல்ல நீ என்ன கொன்னாலும் கொண்டுருவான்னு சொல்லிட்டு அந்த மாயா என்ன பண்றானா அங்க இருந்து தப்பிச்சு வேக வந்து ஓடுறான் மாயா நில்லுன்னு சொல்லிட்டு இந்த ஆல்பி வந்து பின்னாடியே துரத்துட்டே வந்து போறாங்க ஒரு ஒரு கட்டத்துல வந்து டக்குன்னு மழை வேற பெய் தான் அப்படி வழி கூட்டு கீழே விழுந்துடுறாங்க எந்திரிச்சு பார்க்கும் முன்னாடி போயிட்டு அந்த மாயா வந்து காண மாயாவை காணாம சொல்லிட்டு எல்லா பக்கத்தையும் தேடி பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் வந்து வீட்டுக்கே வந்து போறாங்க அங்க போயிட்டு அந்த எல்லார்கிட்டே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி மாயா வந்து எங்க போனாலும் வந்து தெரியல அவளை வந்து நான் தேடி பார்த்தேன் காண வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அட் த சேம் டைம் இந்த ரூபன் என்ன பண்ணியிருந்திருப்பானா இதுக்கு முன்னாடி வந்து இவனோட கேர்ள் ஃபிரெண்டான அந்த லில்லிக்கு வந்து கால் பண்ணியிருப்பான் ஏன்னா இவன் வந்து எதோ யோசித்துட்டே இருக்கும்போது போலீஸ் நம்பர் என்ன சொல்லி இவனுக்கே வந்து ஞாபகமே இல்லாம போயிருந்திருக்கும் சோ இவனோட ஆளுக்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பான் அப்பா அவன ஆள் வந்து சொல்லுவான் என்ன இன்னைக்கு வந்து என்ன பார்க்க வரேன் சொல்லியிருந்தேன் நீ எங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு இல்ல நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன் என்னால வந்து எதுவும் இப்போ சொல்ல முடியாது நான் உனக்கு வந்து லொகேஷன் மட்டும் அனுப்புறேன் நீ டக்குனு வந்து சொல்லிட்டு லொகேஷன் மட்டும் அனுச்சு இருப்பான் அதோட சார்ஜ் நின்று போயிருந்திருக்கும் இந்த பக்கம் இவளும் வந்திருந்திருப்பான் அப்ப எல்லா விஷயத்தையும் வந்து முன்னாடி அணுந்ததெல்லாம் வந்து சொல்லியிருப்பான் இப்ப இவனும் வந்து புரிஞ்சுப்பான் சரி ஓகே எப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்துரும்னு சொல்லி ஒரு தைரியத்துல தான் இருந்திருப்பாங்க அப்ப அங்க இருக்க ஒரு மேஜல பாத்தீங்கன்னா ஒரு புக் ஒன்னு இருந்திருக்கும் அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணி பாத்து நிறைய படமா வந்து கிரிக்கி கிரிக்கிட்டு வரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும் அதோட ஒவ்வொரு பேஜும் மாத்திக்கிட்டே வரும்போது அதுல ஒரு பேஜில் இருக்க ஒரு ஃபேஸ் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஆல்ஃபி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க அப்பா பாக்குறதுக்காண்டி அந்த வார்டுக்குள்ள போகும்போது அவங்க ரெண்டு பேர் தனியா இருக்கும் போது ஒரு பேய் ஒண்ணு வந்து சொன்னேன் பாத்தீங்களா அந்த பேயோட முகமும் இங்கே வரைஞ்சிருக்க அந்த பேயோட முகமும் ஒரே மாதிரி இருந்திருக்கும் நான் இந்த முகத்தை தான் வந்து நான் அங்க நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது பார்த்தேன் எனக்கு வந்து ஒண்ணு புரிஞ்சு போச்சு நம்ம அப்பா வந்து எப்படி வந்து இவ்வளவு சீக்கிரம் பெரிய பணக்காரானாரு எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்து ஏழையானாரு எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு ஒருவேளை வந்து அவர் சூனியம் பண்ணி தான் அந்த மாதிரி இருப்பான்னு வந்து நான் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்ப நீ வந்து எங்க அப்பா வந்து தப்பா பேசுறியா எங்க அம்மா வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க கிட்ட இல்லாத பணமா சொல்லி அவன் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பான் இங்க பாரு உண்மையை புரிஞ்சுக்கும் சொல்லி இவ்வளவு வந்து எவ்வளவு சொல்லி இருந்திருப்பான் ஆனா அந்த ரூபன் வந்து கேட்கற மாதிரியே இல்ல அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நாரா வந்து காட்டுறாங்க அவங்க வந்து மேல இருக்க ரூம்ல வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க அப்பா அந்த பொண்ணு இருக்க ரூமுக்கு வெளியில இருந்து ஒரு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும் நாரா எழுந்துரு நான் தான் வந்து அம்மா பேசுறேன் என்ன வந்து பாரு நான் வந்து வெளியில ரொம்ப இருட்டுக்குள்ள வந்திருக்கேன் இருக்கேன் என்ன வந்து பார்க்க மாட்டேன் என் கூட வந்து

ஆல்பியும் ரூபனும் என்ன பண்றாங்கன்னா நாரோ பாக்கறக்காண்டி வந்திருந்திருப்பாங்க அப்ப அந்த பேய் முன்னாடி இருக்க வந்து பாத்துறாங்க அதாவது இந்த பேய் தான் என்னன்னு பாத்தீங்கனா படத்தோட ஸ்டார்டிங்ல இவங்க அப்பா வந்து ஒரு சூனிய வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த சூனிய தான் வந்து இந்த பேய் சோ இந்த பேய் என்ன பண்ணிருந்திருக்கனா அப்படியே இவங்க ரெண்டு பேர் முன்னாடி வந்து நிக்குது ஒவ்வொருத்தங்களே வந்து அடிச்சு தூக்கி போட பாக்குது அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கனா டக்குன்னு அந்த சண்டையில வந்து நம்ம ஆல்பிக்கு வந்து அவங்களோட பழைய ஞாபகம் தான் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும் ஏனா அந்த பழைய ஞாபகத்துல இவன் என்ன பண்ணிருந்திருப்பா இவங்க அம்மாவோட மடியில தான் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருந்திருப்பா அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணிருந்திருப்பா போனா சரி தூங்கு செல்லாம் சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வெளியில போய் இருந்திருப்பாங்க ரூமுக்கு வெளியில அப்ப ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அடிச்சு அவங்க வந்து பறந்து போய் கீழே விழுகுற மாதிரி இருந்திருக்கும் பயந்து போன நம்ம சின்ன வயசா இருக்க ஆல்பி என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க அம்மா பாக்கறக்காண்டி வந்து போயிருந்திருப்பாங்க அது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டா இருந்திருக்கும் அவங்க வந்து கீழே தொங்கிட்டு இருக்கிறத வந்து அவங்க வந்து பாக்குறாங்க கையை பிடிச்சி தூக்க முடியுமான்னு வந்து பார்க்கறாங்க இவங்கள வந்து சின்ன பொண்ணு இல்லையா அவங்க அம்மா வந்து தூக்க முடியல அப்படியே வந்து கையை விட்டுறாங்க அவங்க அம்மா மேல இருந்து கீழே விழுந்து அப்படியே அடிபட்டு இறந்து போயிடுறாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்திருக்கும்

வந்து அப்படியே விழுகிறாங்க அந்த பொண்ணு வந்து கடிக்கலான்னு வந்து பார்க்குறாங்க இவன் என்ன பண்ணுறான் கையில் வச்சிருக்க அந்த கைரேட்டை வச்சு அவங்களோட அம்மா வந்து அடிச்சு அடிச்சு அப்படியே வந்து கொலை பண்ணிடுறான் அவங்க அம்மா வந்து இறந்து போயிடறாங்க அப்படியே அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபன் என்ன பண்ணியிருந்திருப்பான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டான லில்லிக்கு வந்து இந்த மாதிரி நான் இருக்க லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா ஸோ அந்த லொக்கேஷனை வச்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க இவன் என்ன பண்ணுறான் மாயா மட்டும் தான் இப்போ அந்த காட்டுக்குள்ளே வந்து இருக்கான் வெளியில் ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படியே நடந்து போகிறான் முன்னாடி இருக்க அந்த காரை வந்து பார்க்கறான் லில்லி இருக்கிறத வந்து அவன் புரிஞ்சுக்கிறான் லில்லி நீ எந்திரிச்சு வெளியில வா அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறான் வெள்ளிக்கு வந்து சரி தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போலான்னு பாக்குறான் அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க மிரர்ல வந்து கவனிச்சிடுறான் இவளோட கையில வந்து ஒரு சுத்தியல் இருக்கிறத வந்து பாத்துறான் அப்போதைக்கு அவளும் வந்து கேக்குறா என்னாச்சு உனக்கு உனோட கையில எதுக்கு வந்து நீ சுத்தியெல்லாம் வச்சிருக்கேன் நீ வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணியா சொல்லி கேட்டோனே நீ வெளியில வா அப்படின்னு சொல்லி வந்து மட்டும் பேசுறான் இவளுக்கு வந்து ஒண்ணுமே புரியலை இல்ல என வந்து ரூபன் தான் வந்து வர சொன்னா இங்க பாரு அவன் சொன்ன லொக்கேஷன் இதுதான் இங்க வந்து சேர்ந்துட்டேன் அவனை தான் நான் பாக்க வந்தேன் ஓ ரூபனா இங்க பாரு நானும் வந்து போன் பண்றேன் இந்த போன நீ வேணா போன் பண்ணி கேளுன்னு சொல்லி அந்த போனை வந்து கொடுக்குறான் ஆனால் அந்த போன் பார்த்தீங்கன்னா உடஞ்ச நிலமையில இருக்கு அது வந்து டக்குன்னு கீழே வந்துருச்சா அந்த கீழே விழுந்து அந்த போனை உள்ள இருக்க அந்த லில்லி எடுக்கிற அந்த கேப்ல இவன் வெளியில வந்து என்ன பண்ணிருந்திருப்பானா அந்த சுத்தியில வந்து அடிச்சு அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு அங்கேயே வந்து லில்லிய வந்து அடிச்சு கொண்டுறான் அடிச்சு கொண்டுட்டு அப்படியே அந்த வீடு இருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்குள்ள வந்து போறான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் மேல இருக்க அந்த ரூம்ல இருக்காங்க இவன் என்ன பண்றா உள்ள போறான் அந்த செல்ல டூம வந்து துறக்கறா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்களே அந்த பொருள் எல்லாமே அங்கேயே இருக்கு அந்த கோலம் போட்டது அந்த நிறைய பொம்மை இருக்கிறது எல்லாமே வந்து அங்கே இருக்கு அந்த பொம்மை எல்லாம் எதை ரெப்ரெசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில இருக்க அந்த அஞ்சு பேரை தான் வந்து ரெப்ரெசன்ட் பண்ணுது ஸோ அது எல்லாத்தையும் வந்து அவள் பார்க்குறான் அப்போ அங்கே இருக்க அந்த சூனியக்காரி வந்து பேசுகிறான் நம்ம மாயா கிட்ட நீ வந்து என்னை ஏத்துக்கிறியா உங்க அம்மா வந்து இப்போ ஏன் கூட தான் இருக்காங்க நீ வந்து உங்க அம்மா கூட வந்துரு அவங்க வந்து என்னோட சர்வெண்ட்டு நீ வந்து அவங்க கூட வந்துரு அப்போ ஒன்னாலே வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியுன்ற மாதிரி பேசணும்னு மானிப்லேட் ஆகுற நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த பேயை வந்து ஏத்துக்கிறான் அந்த பேய் வந்து இப்போ மாயாவோட உடம்புக்குள்ள வந்து பூந்துருச்சு அவள் என்ன பண்ணானா அங்கே இருக்க அந்த பொம்மைகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிறான் எடுத்துட்டு அப்படியே உள்ள போறான் அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பி வந்து சொல்றான் இங்க பாரு இங்க நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு அந்த பேய் போகும்போது கூட ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போச்சு அது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க அவனுக்கு வந்து ஞாபகம் இல்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க அம்மா பேய் பஸ்ட் டைம் வந்து அந்த கதவை உடைச்சிட்டு வெளியில போனாங்க இல்லையா அப்ப போகும்போது ஒரு வார்த்தை வந்து சொல்லி ஒரு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஏதாச்சும் வந்து நீங்க கொடுத்தாதான் அது வந்து கிடைக்கும் ஒரு உயிரிழப்போ ஏதோ ஒண்ணு அது இல்லாம அது வந்து எப்படி கிடைக்கின்ற மாதிரி வந்து பேசிட்டு போயிருந்து இருப்பாங்க பேசிக்கலி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு உயிர் தியாகம் பண்ணா அப்படிதான் நமக்கு வந்து செல்வங்கள் கூடும் அப்படின்னு வந்து பழங்காலத்தில் நம்புவாங்க இல்லையா அதே மாதிரி தான் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ஸோ அதை வந்து இவ நினைவு கூர்ந்து எல்லாத்தையும் வந்து சொல்லுவான் இங்கே பாரு இதுதான் வந்து அந்த பேய் வந்து சொல்லிட்டு போயிருந்திருக்கு நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு வந்து இந்த ஆல்ஃபி வந்து சொல்லுவான் ஆனால் அந்த ரூபன் வந்து கேட்க மாட்டான் இங்கே பாரு வெளியில் போனால் எங்கள் அம்மா வந்து இன்னும் காணா அவங்கள வந்து நான் தேடிட்டு இருக்கேன் அவங்க வந்தால் வந்து எல்லாம் சரியாகணும் வந்து சொல்கிறான் அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாயா வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான் இவன் பேசுறது கேட்டோன்னே வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான் வெளியில் போகிறதான் நம்ம வந்து வெளியில் போகவே முடியாது நம்மளை வந்து அவன் வெளியில் விடவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவான்

கற்றுக்கிட்டேன் சொல்லிட்டு மாயாவை பார்க்குறக்காண்டி வந்து அவன் என்ன பண்ணிருந்திருப்பானா அந்த பக்கம் வந்து போயிருந்துருந்துருப்பான் இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபியும் ஆரவம் மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு இடத்துல போய் வந்து ஒளிஞ்சுப்பாங்க இந்த பக்கம் ரூபன் என்ன பண்ணிருந்திருப்பான்னா மாயாவை தேடி வந்து போயிருந்துருந்துருப்பான் அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் அந்த செல்ல டூவில் இருக்க அந்த பொம்மைலாம் எடுத்து வச்சுக்கிட்டான்னு சொன்னே பார்த்திங்களா அதுல வந்து இவனோட பொம்மை ஒன்று வந்து இருந்திருந்திருக்கும் அந்த பொம்மை வச்சுக்கிறது வந்து இவனுக்கு வந்து தெரியாது சோ அவன் என்ன பண்ணேன்னா மாயா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இங்கே வா நம்ம வந்து இங்கேருந்து எப்படியும் தப்புச்சு போயிடலாம் அம்மா வேறு காணா அப்படின்னு சொன்னோனே அம்மாவை வந்து நான் தான் என்ன சொல்ற ஆமாம் லில்லியை நான் தான் என்ன சொல்கிற அப்போ அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆவான் அப்பதான் அவனுக்கு வந்து புரிஞ்சு போயிடும் மாயா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி உதருவான் அவனுக்கு அப்பதான் வந்து தெரியும் இவ்வளவு வந்து அந்த சூனியக்காரியோட வலையில வந்து விழுந்துட்டான் பொசஸ் ஆயிட்டான் நினைச்சிட்டு அவகிட்ட வந்து தப்பிச்சு போனான்னு வந்து இவன் பாக்குறான் அப்ப அவளோட கையில தான் வந்து அந்த பொம்மை இருக்கு இல்லையா சோ அவ என்ன பண்றானா அந்த பொம்மையோட கையை பிடிச்சி திருகிறான் இந்த பக்கம் அவனோட கை வந்து அப்படியே ஒரு பக்கமா வந்து வளையுது கால் எல்லாம் வளையுது வயிறெல்லாம் வந்து வலிச்சு அப்படியே கீழே விழுறான் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த மாயா என்ன பண்ணானா அந்த பொம்மையோட கழுத்தை பிடிச்சி அப்படியே திருகி தூக்கி எரிஞ்சிடறான் அதே மாதிரி அந்த ரூபரோட கழுத்து வந்து அப்படியே துண்டா வந்து கீழே விழுந்து அந்த ரூபனை வந்து அங்கே இறந்து போயிடறான் நாராவையும் ஆல்பியும் வந்து காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாயா கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு வந்து பார்க்கறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி மாயாவும் ரூபனும் வந்து பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்லியிருந்திருப்பானா இந்த மாதிரி அவன் வந்து நம்மள யாரையும் வந்து வெளியில போக விட மாட்டான் உனக்கு சொல்ற வந்து நீ புரிஞ்சுக்க இல்லனா வந்து நீயும் செத்துருவன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பான் ஏன்னா அப்போதைக்கு அவன் என்ன சொல்லுவானா இந்த மாதிரி அவருக்கு கீழே வந்து நான் வந்து ஒன்னையும் சேர்த்துறேன் நம்ம வந்து அவரோட ராஜாங்கத்துக்கு கீழே வந்து வேலை செய்யலாம் ஆனா அவர் வந்து ரெண்டு பலியை வந்து கேட்கிறாங்க ஒன்னு வந்து ஆல்ஃபி இன்னொன்னு வந்து நாரா அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம பலி கொடுத்தாங்கன்னு சொன்னோன்னே தான் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா கோவத்தில் வந்து டப்புன்னு வந்து அந்த மாயை வந்து அடிச்சிருந்திருப்பான் அதனால தான் அவன் கோவத்தில் என்ன பண்ணியிருந்திருப்பானா அந்த பொம்மையை வச்சு இவனை வந்து கொலை பண்ணியிருந்திருப்பான் அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு பேக் சீன் வர்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அப்பரியலா அன்னைக்கு என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த சூனியக்காரி கிட்ட வந்து இவங்க அப்பா வந்து தான் வந்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லி வந்து கேட்டுருப்பாங்க அதுக்கு அந்த சூனியக்காரி என்ன பண்ணி இருப்பான் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு உயிர் வந்து தேவைப்படுது அந்த உயிரை வந்து நீ பலி கொடுத்தா அப்படின்னா உனக்கு வந்து நான் கேட்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் வந்து நான் தருவேன்ன்ற மாதிரி வந்து சொல்லி இருப்பாங்க சோ அப்ப அவன் என்ன பண்ணியிருப்பானா வெறும் முடிய மட்டும் கொடுத்துட்டு அப்பதைக்கு அந்த செல்வத்தை மட்டும் அடைஞ்சிட்டு வந்து வந்துருப்பான் ஆனா குறிப்பிட்ட கால கழிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு அவனோட சொத்துக்கள் எல்லாமே வந்து நஷ்டத்தில் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் மறுபடியும் இந்த சூனியக்காரியை வந்து பார்க்க வந்துருப்பான் அப்போ மறுபடியும் அவன் வந்து கேட்டுருந்திருப்பான் நான் கேட்டதை வந்து நீ கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை என்னால் முடியலன்னு வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான் ஏன் உன்னோட குழந்தை ஆல்ஃபியை வந்து கொண்டு வர முடியலனா உன்னோட ஒய்ஃப் வந்து நீ கூட்டிகிட்டு வர வேண்டியதானே உனக்கு என்ன அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அப்பவும் முடியலை என்னால் வந்து வெறும் முடியை மட்டும் தான் கொண்டு வர முடிஞ்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முடியை வந்து கொடுத்துருந்துருப்பான் ஆனால் அந்த முடி பார்த்தீங்கன்னா வேறத்தவங்களோடது அதை வந்து அந்த சூனியக்காரி பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுப்பான் என்னை வந்து நீ ஏமாற்ற பார்க்குறேன்னு சொல்லிட்டு உன்னை நான் கொலை பண்ண போறேன்ற மாதிரி வந்து அந்த சூனியக்காரி பேசியிருந்திருப்பான் உடனே என்ன பண்ணியிருந்திருப்பானா கத்தி எடுத்து அந்த சூனியக்காரியோட நெஞ்சிலே வந்து குத்தி குத்திருந்திருப்பான் உடனே அந்த சூனியக்காரி என்ன பண்ணியிருந்திருப்பானா அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான் அப்ப அவனோட தலையில இருக்க கொஞ்சம் முடியை வந்து டக்குன்னு அப்படியே பிடிச்சி இழுப்பான் அது வந்து பிஞ்சிட்டு வந்திருந்திருக்கும் அந்த முடியை வந்து டக்குன்னு ஒரு துணியை சுத்தி தன்னோட வாய்க்குள்ள போட்டு முழுங்கி இருந்திருப்பான் முழுங்கிட்டு அப்படியே கீழே வந்து அப்பா வந்து அவ சொல்லுவான் இப்போ இல்லை இதுக்கப்புறம் எப்போவோ என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து உன்னோட குடும்பத்தையே வந்து நான் பழிவாங்கன்ற மாதிரி வந்து அவள் பேச ஆரம்பிச்சிருந்துருப்பான் இதை கேட்டுகிட்டே இருக்க அந்த லெஸ்மனா பதிக்கி என்ன பண்ணியிருப்பான்னா கீழே இருக்க ஒரு மண்வெட்டி எடுத்து அவனோட தலையிலே அடிச்சடிச்சு அந்த சூனையக்காரியை வந்து அங்கேயே கொண்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அதாவது அந்த ரூம்குள்ளேயே வந்து குளியை பொறிச்சு அந்த சூனையக்காரியை வந்து அங்கேயே போட்டு புதச்சுருந்துருப்பான் இதுதான் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ஃபிக் வந்து தெரிஞ்சிருச்சு உடனே அவள் என்ன பண்ணுறான் வந்து பார்க்குறான் மாயா அவளுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறான் மாயா வந்து என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஆல்ஃபியோட காலை பிடிச்சி திருக்குறா அப்படியே காலெலாம் வந்து ஒரு பக்கமாக வந்து போகுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஏன் இப்படி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு உடனே மாயா என்ன பண்ணா ஆல்ஃபியோட பக்கத்தில் வந்துட்டு எதுக்கு வந்து நீ சிரிக்கிற நீ என்ன பைத்தியமானு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கே பாரு என்கிட்ட வந்து ரூபன் முன்னாடியே வந்து சொன்னான் மாயாவுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவள் வந்து சுத்தம் தண்டம் அவளை வந்து ரொம்ப பயந்தாங்குடின்னு வந்து என்கிட்ட வந்து சொன்னான் அதை தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன் அதை தான் வந்து நான் இப்போ சிரித்தேன்னு சொன்னோன்னே இவளுக்கு வந்து செம்மக்கும் வந்துருக்கும் டக்கு டக்குன்னு அந்த கையையும் காலையும் வந்து திருக்கிட்டே இருந்துருப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே அந்த ஆல்ஃபியோட கையையும் காலம் வந்து திருக்கிட்டே இருந்துருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இவ வந்து எதுக்கு இந்த மாதிரி சிரிச்சு இருந்திருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த மாயாவோட காலத்தில் இன்னும் ஒரே ஒரு பொம்மை மட்டும் தான் வந்து தொங்கிட்டு இருந்திருக்கும் அந்த பொம்மை யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவோட தான் ஸோ அவன் என்ன பண்ணுறான் இதை பார்த்துட்டு இதுக்காண்டி தான் வந்து அவன் முன்னாடி சிரிச்சுட்டே இருந்துருப்பான் இப்போ அந்த இவ பக்கத்தில் வந்தோடனே அந்த பொம்மையை வந்து அவளுக்கே தெரியாமல் வந்து பிடுங்கி வச்சுருந்துருப்பான் இப்போ அவன் என்ன பண்ணான்னா என்னையவா வந்து நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து பார்க்குறான் மாயாவை அந்த பொம்மையை பார்க்குறான் போட்டுறாத எதுவும் பண்ணிடறான்னு சொல்லி அந்த மாயம் வந்து கத்துறான் டக்குன்னு நம்ம ஆல்ஃபியை என்ன பண்ணுறான்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நெருப்பில் வந்து இந்த பொம்மையை தூக்கி போட்டுடுறான் அந்த பொம்மை எரியற மாதிரியே வந்து இந்த பக்கம் அந்த மாயாவும் எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆகிறான் அப்போ தான் நம்ம ஆல்ஃபிக்கும் வந்து ஒரு ஐடியா வருது அப்போ இந்த பொம்மை எரிஞ்சு சாம்பலாகிற மாதிரி அந்த முடியையும் வந்து நம்ம எடுத்துட்டா இந்த சூனியக்காரியோட ஆவி வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாதுன்ற வந்து அவன் தெரிஞ்சுக்கிறான் உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த சூரியக்காரையை வந்து இங்கே தானே வந்து புதைச்சாங்க அந்த குழியை தோண்டி அவள் உடம்புல இருக்க அந்த முடியை எப்படியாச்சும் எடுத்துடலாம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அந்த மண்வெட்டியை வச்சு அந்த குழியை வந்து தோன்றான் அந்த சூன்யக்காரையோட அந்த முன்னாடி புதைக்கப்பட்ட அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகிய நிலமில வந்து இருக்கு அப்படியே மண்ட ஓடலாம் வந்து தெரியுது அவன் என்ன பண்ணுறான் அந்த கத்தியை வச்சு அப்படியே அந்த வயிற்ற வந்து கிளிக்கிறான் உள்ள இருக்க அந்த குடலை வந்து எடுக்கிறான் அந்த குடலுக்குள்ள இருக்க அந்த முடியை வந்து எடுத்துடுறான் முடிய எடுத்துகிட்டு அதையும் தூக்கி வந்து அந்த நெருப்புக்குள்ளே வந்து போட்டுறான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூனையக்காரி வர மாதிரி இருக்குது அவள் வந்து அப்படியே வந்து கத்துறான் கற்றுனோடனே அந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது அப்படியே பூமிக்குள்ளே உடஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்குது உடனே என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா இவளும் வந்து அப்படியே அந்த குழிக்குள்ளே வந்து விழுந்துடுறான் நம்ம ஆழ்வியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சூரியக்காரியோட உடம்பு தான் வந்து கிடக்கு அப்படியே அவள் வந்து ரொம்ப பயத்தில் வந்து அலறான் அவளால் வந்து மேலே ஏறவும் முடியலை ரொம்ப மழையாக பெஞ்சு அந்த தண்ணியெலாம் உள்ளே ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணி நிரம்பிக்கிட்டே வருது அவளால் ஏறவும் முடியலை குறிப்பிட்ட நேரங்களைச்சு ஒரு கை வந்து அவளை காப்பாற்றுற மாதிரி இருக்கு அவளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா தான் வந்து ஞாபகம் வந்துருது ஏன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழும்போது இவ தான் போய் வந்து கையை பிடிச்சி காப்பாற்ற பாத்துருப்பான் அப்போதைக்கு அவளால் வந்து காப்பாத்திருந்துருக்க முடியாது அவங்க அம்மா வந்து கீழே விழுந்து இறந்து போயிருந்திருப்பாங்க இப்போ அவங்க அம்மாவோட கை தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு அந்த கையை பிடிச்சி ஏறலான்னு பாத்துருப்பான் அது வேற யாரும் கையும் வந்து கிடையாது அது பாத்தீங்கன்னா நாரோட நார நாரதான் வந்து இவளை பிடிச்சி காப்பாத்தி மேலே இழுத்து இருந்திருப்பான் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவளுக்கு வந்து கரெக்டாக சிங்க் ஆகும் இவளை வந்து அவங்க அம்மாவும் ஆகும் அந்த சின்ன பொண்ணு நாரா வந்து தன்னோட சின்ன வயசுல தான் எப்படி வந்து தன்னோட அம்மா வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணோமோ அந்த சீன் தான் அவளுக்கு வந்து வந்துட்டு போய் இருந்திருக்கும் கடைசியா அந்த பொண்ணு வந்து நம்ம ஆல்பியை வந்து காப்பாத்திருந்திருப்பா அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்ச ஆளா ஆரம்பிக்கிறாங்க இதோட அந்த பேய் வராதுன்னு நினைக்கிறாங்க அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது நல்ல மாலை நேரம் கதவை திறந்துட்டு ரெண்டு பேரும் வந்து வெளியில போறாங்க நல்ல சூரியன் வந்து உதிக்குது வெளியே இருக்கிற கார் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்ப பாக்குறாங்க இந்த பக்கம் வந்து அப்படியே அந்த வீட்டையே வந்து மறுபடியும் காட்டுறாங்க அந்த டோர் ஓபன் ஆன மாதிரி இருக்கு அதோட இந்த படமும் முடிஞ்சிரும் இந்த படத்தை பற்றி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படங்கள்லாம் ஒன்றா வந்து மாறிடுச்சு நான் வந்து பார்த்து பயந்த ஒரு சில பேய் படங்கள் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இந்த ஜமீன் கோட்டை அதுக்கப்புறம் வந்து காஞ்சூரிங் சிரிஸ் எனக்கு வந்து எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலர்லி காஞ்சூரிங் டூ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சி எனக்கு அப்போதைக்கு பார்க்கும்போது எனக்கு தூக்கமே வரல அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் பயந்து போய் பார்த்த ஒரு படம்னா வந்து இந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் நான் நைட்ல தான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு ஈவில் டெட்டு காஞ்சுரிங் இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா காஞ்சிரியம் கூட விடுங்க ஈவில் டெட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து முழுவதும் ரத்தமாக தான் இருக்கும் இந்த படம் முழுக்கவும் எங்கே பார்த்தாலும் வெட்டி வீசுகிற மாதிரியே தான் இருந்துருக்கும் ரொம்ப கொடூரமாக வந்து எடுத்துருப்பாங்க குறிப்பிட்ட நேரங்களைச்சு உங்களால் இந்த படத்தை பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது ஏன்னால் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமாக வந்து எடுத்துருப்பாங்க செம்ம சூப்பரான ஒரு படம் மிஸ் பண்ணக்கூடாத படங்கள்லாம் இந்த படமும் ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை வந்து நான் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் தனியாக உட்காந்து பாருங்கள் நைட்டில் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க முழுக்க முழுக்க வந்து கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப திகிலாக இருந்துருக்கும் அந்த பேய் அதை நடிச்சவங்க எல்லாரோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் மேலும் இது போன்ற படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ